வணக்கம். டெய்லி இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில், அதாவது ஒவ்வொரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஸ்கேல்பிங் பேசிஸில் கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம், மார்ச் 28. இதில் மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரக்காக இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதில் இப்போ 130 கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இந்த டைமிங்கில் நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் இறங்கினதில் செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் ஜெனரேட் ஆகுது. இந்த சார்ட்டில் டெய்லி பார்த்தீங்கன்னா லைவாகவே நமக்கு டிப்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 டார்கெட் லைன்ஸ் வரும், ஒரு ஸ்டாப்லாஸ் லைன். ஒன்றும் இல்லை, இந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் வந்து நமக்கு 100 பாயிண்ட் கிட்டக்க இருக்கும், 99 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இது எப்படி மூவ் பண்ணுது, மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட்டை பற்றி சொல்லணும்னா, இது உங்களுக்கு லைவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு தெரியும், பட் ஆனால் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கேண்டிலினுடைய பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இப்போ பை பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு க்ரீன் கலரில் கொடுத்துரும். அதை பார்த்த உடனே ஓகே நம்ம என்ட்ரி எடுக்கலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துக்கலாம். அதே மாதிரி தான் டவுன் சைடுக்கு வந்து ரெட் கலரில் சிக்னல் கொடுத்துருக்கு. நமக்கு இன்றைக்கி வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால இந்த 125 அப்புறம் வந்த காலில் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. 39,490 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. கால் ஜென்ரேட் ஆகிட்டு 30 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டை விட்டு கீழே இறங்கவே ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட்டுக்குள்ளே மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. ரொம்பவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு ஒரு வழியாக ஃபைனலாக 100 பாயிண்ட் டவுன் சைட் இறங்கி ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்து மூவ்மெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஃப்யூச்சர் சார்ட் பார்த்தோம், ஆப்ஷனும் பார்க்கலாம். 39,500 புட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். நாளை கழிச்சு எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு ஆப்ஷன் சார்ட்டு தான். 200 ரேஞ்சில் பை கால் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு 240 வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. டைரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டும் அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்யூச்சர் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியோ ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். 230 அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து பை காலாக சேஞ்ச் ஆச்சு. அது நமக்கு 39,510 நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து பை கால் ஜெனரேட் ஆச்சு. அதில் நமக்கு 39,608 தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச். பை கால் ஜெனரேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அந்த பை காலுமே ஒரு 30 மினிட்ஸ் மேலே ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. ஒரு 3 o'clock கிட்டக்க தான் மார்க்கெட் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து மேலே ஏறவே வந்து ஆரம்பிச்சிச்சு. அதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 39,608. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து ஒரு 3 o'clock அப்புறம் தான் நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.